இதுவரை நம்ம தினக்குரல் ஆபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அதுல ஆல் অপஷன் செலக்ட் பண்ணுங்க மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக உண்மையின் ஒரே குரல் வணக்கம் தினக்குரல் செய்திகள் வாசிப்பது புவனேஸ்வரி கொரோனா மூன்றாவது அலை வரக்கூடாது உயிரிழப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் குடும்பத்தாருடன் வேண்டி சாமி தரிசனம் செய்து சிறப்பு யாகத்திலும் கலந்து கொண்டார் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் கொரோனா நோய் தொற்றிலிருந்து முற்றிலுமாக விடுபட வேண்டியும் உலக நன்மைக்காகவும் கடந்த விஜயதசமி முதல் தினந்தோறும் ஸ்ரீ லலிதா சஹாம ஹோமம் நடைபெற்று வருகிறது தெலுங்கானா ஆளுநரும் மற்றும் பாண்டிச்சேரி துணைநிலை ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் கணவர் என குடும்பத்தாருடன் கலந்து கொள்ள காமாட்சியம்மன் கோவிலுக்கு வருகை தந்த ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் பின்பு தமிழிசை சவுந்தரராஜன் குடும்பத்தாருடன் சாமி தரிசனம் செய்த பிறகு சிறப்பு யாகத்தில் கலந்து கொண்டு யாகத்தை வலம் வந்த தரிசனம் செய்தார் பின்பு செய்த எனவே சிந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் கொரோனா மூன்றாவது ஆலை வரக்கூடாது உயிரிழப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ததாக தெரிவித்தார் தமிழ்நாட்டில் கட்டுப்பாடுகள் தளர்த்தல் முடிவு பெற்று கோவிலில் சாமி தரிசனம் செய்ய காத்துக்கொண்டு இருந்ததாகவும் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு முகக்கவசம் சமூக இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என ஆளுநர் வேண்டுகோள் விடுத்தார் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என தாழ்மையாக வேண்டுகோள் விடுத்தார் புதுச்சேரியில் நாற்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் தடுப்பூசி செலுத்தினார் செலுத்தப்பட்டுள்ளது மூன்றாவது அலை வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் புதுச்சேரி வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அபராதம் விதிக்கப்பட்டது அதன் மூலமாக தலையை பாதுகாக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் பொதுமக்கள் இருக்கக்கூடாது கொரோனா நோய்த்தொற்றில் தொற்றில் மாஸ்க் போட பழகுவது போல் ஹெல்மெட் அணிவதும் பழகிக் கொள்ள வேண்டும் என துணைநிலை ஆளுநர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க